ஹாய் வியூவர்ஸ், சவுத் டியூபில் நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசல் முனை பீச் இல்லது ராம் சேது எண்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல தான் நம்ம இப்போ இருந்துட்டுருக்கோம். இது வந்து ராமேஸ்வரத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துட்டு போவாங்க, பார்த்தாலே தெரியும் பீச் அவ்வளோ பிஸியாக இருக்குது. லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படுற இந்த இடத்துல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு பீச்சை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. நிறைய மக்கள் வராங்க, ஆனால் எந்த பேசிக் ஃபெசிலிட்டியும் இல்லை அப்படின்னும் போது கொஞ்சம் கவலைக்கிடமாக இருந்தது. இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டத்துக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேசிக்காக ஒரு ட்ரிங்கிங் வாட்டர், டாய்லெட், கொஞ்சம் நிழல் கூட இவ்வளோ அமைச்சிருந்தாலே போதுமா இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் கூடிய விரைவில், ஏன்னா அந்த பேசிக் எல்லாமே மிஸ்ஸிங்காக இருந்தது. இந்த பாயிண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கண்டிப்பா தனுஷ்கோடியில ரொம்ப இந்த இடத்த தான் வந்து அரிசல் முனை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றதுனால நம்ம இந்தியா லோகோ எல்லாம் மேலே வச்சிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து அந்த நீங்க பாத்தீங்க அங்க தெரியுதுல்ல, இதுதான் அந்த ராம் சேது பாயிண்ட். இங்க இருந்து அப்படியே நம்ம பயணிச்சு ஸ்ரீலங்காவுக்கு போக முடியும். அந்த இடம் அப்படியே தெரியுது, ஆக்சுவலி இங்க இருந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது, ஒரு நல்ல அனுபவமா இருந்தது. ஏன்னா எனக்கும் இது ரொம்ப நாளா பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருந்தது. ஸோ நம்ம நீங்க கவர்மெண்ட் பஸ்ல ஏதோ வந்தீங்க அப்படின்னா அந்த பஸ் வந்து இந்த இடத்த அப்படியே சுத்தி வெளியே வரும், பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ ஒட்டு மொத்தமா ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னி, எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம். ஆனா என்ன அப்படின்னா, அந்த டூரிஸ்ட் மக்கள் வர்றதுக்கு அந்த பேசிக் ஃபெசிலிட்டி எதுவும் பண்ணாததான் கொஞ்சம் கவலைக்கணும். அதர்வைஸ் இட் குட் பிளேஸ். ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ராமர் வந்து அந்த பாலம் அப்படின்றது இங்க இருந்து ஸ்ரீலங்காக்கு அமைச்சிருந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் அது இப்போதைக்கு அது தெரியல. பட் ஆனால் இங்க இருந்து பாத்தீங்கன்னா அது தெரியும், அந்த பாலம் மாதிரியே இங்க இருந்து அப்படியே தெரியும். ஆக்சுவலி நீளமா நம்பாமலும் இருக்க முடியல, நிஜமாவே அந்த பாலம் மாதிரியே அந்த ஒரு ஃப்ளோ இருந்தது. அவர் வந்து அந்த மிதக்கும் கல் அப்படின்றது நம்ம பார்த்தோம்ல, அந்த கற்களை வச்சுதான் வந்து பாலம் அமைச்சிருந்தாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஓவரால் குட் பிளேஸ். கண்டிப்பா ராமேஸ்வரம் போனீங்கன்னா லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா இல்லது அரிசல் முனை இல்ல ராம் சேது பாயிண்ட் போறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான அனுபவமா இருக்கும். இன்னொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை பை.